கருமையானே, அடுத்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் ஒவ்வொருவரையும் சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாத்தானின் ஆழங்கள், நமது பேராயர் அவர்கள் பல வாரங்களாக இதை குறித்து நமக்கு பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் ஐயாவிட்ட கேட்க போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா, நம்ம ஒரு சுமார் 56 வாரங்களாக, ஏற்குறைய ஒரு வருஷத்துக்கு மேலாக, ஒரு வருஷம் 52 வாரங்கள், ஒரு வருஷத்தையும் தாண்டிடுச்சு, சாத்தானின் ஆழங்கள் குறித்து தியானித்து வருகிறோம். கடந்த சில வாரங்களாக ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆவி, மிக்மாஸ் என்ற ஆவியை பார்த்து வர்றோம். இன்றைக்கு வந்து இந்த மிக்மாஸ் என்ற ஆவி குறித்தான சில சத்தியங்களை நமக்கு நீங்க சொல்லணும். மிக்மாஸ்னா என்ன ஐயா? மிக்மாஸ் அப்படின்னா மறைந்துள்ள அல்லது மறைத்து வைக்கப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட அப்படின்னு அதுக்கு மிக்மாஸ் அப்படின்னு அர்த்தம். மிக்மாஸ் அப்படிங்கிறது ஒரு ஊர், ஒரு ஊருடைய பெயர். இது என்ன மொழி? இது வந்து எபிரேய மொழி. மிக்மாஸ் அப்படிங்கிறது அங்க இஸ்ரேல இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். அந்த மிக்மாஸ் அப்படிங்கிறதுக்கு மறைந்துள்ள, மறைக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை போட்டது. அப்ப காரியத்தை தேவன் வந்து மறைத்து அநேக தரிசனங்களை சொல்றாரு. அதே போல இந்த இடத்துல மறைந்து இருக்கிறது அப்படின் போது நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இந்த பேரை வச்சு என்ன ஆண்டவரே, 1 Samuel 13:16 எப்படி போட்டிருக்கேன், இதை குறித்து ஒரு 7 எபிசோட் எடுத்திருக்கோம். அவனுடைய சுருக்கத்தை மாத்திரம் இப்ப பாக்கலாம். மறைத்து வைக்கப்பட்ட, அப்ப மறைந்து தேவன் எவைகளை எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறாரோ அதையெல்லாம் கொள்ளாத ஆவிகள் நம்ம போய் எடுத்து விடாதபடி அதை காவல் இருக்கிறது அப்படிங்கிற பாக்குறோம். அதுல பார்க்கும்போது மிக்மாஸை சுற்றி பெலிஸ்தியர்கள் பரவி இருந்தார்கள் அப்படின்னு போட்டு. பெலிஸ்தியர் அப்படின்னா சாத்தான், சாத்தானுடைய சேனை, சாத்தானுடைய தூதர்கள். இப்ப இந்த மிக்மாஸ்னா ஒரு ஊர் பேரா? ஒரு ஊருடைய. அப்ப அந்த ஊரை சுத்தி பிளேஸ்கள் இருக்கானுங்க. ஆமா, அதாவது அந்த ஊர் மறைக்கப்பட்ட அல்லது மறைந்துள்ள அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத ஆராய்ஞ்சு பார்த்தேன். சரி, அத வந்து ஏசாயா 4:6 போட்டிருக்கு. மறைவிடமான ஒரு கூடாரம் நமக்கு உண்டு. அப்ப தேவனுடைய கூடாரம் அப்படிங்கறது ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்துல பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டியில மறைவான மண்ணா, இப்படிப்பட்ட ரகசியங்களா இருக்குது. சரி, அப்ப மறைந்துள்ள ஒரு கூடாரம் இருக்கு. அந்த கூடாரத்தின் ரகசியங்களை நம்ம எடுக்க விடாதபடிக்கு பொல்லாத ஆவிகளை சுத்தி இருக்கு. சரி, அப்படிங்கறத பாக்குறோம். ரெண்டாவது என்ன மறைந்து இருக்கிறது? லூக்கா 18:34 அவர்களுடைய பொருள் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. அப்ப தேவனுடைய ரகசியமான வேத வசனத்தின் உள்ள கருப்பொருள் வந்து மறைஞ்சிருக்கு. அதை எடுக்கிறதுக்கு நம்ம போகும்போது இந்த பொல்லாத ஆவிகள் விடாது அப்படிங்கறத குறிச்சு நம்ம பார்த்தோம். அடுத்து லூக்கா 19:42 பார்த்தா சமாதானம் எருசலேமுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த கடைசி காலத்துல சமாதானம் தேவை. அந்த சமாதானம் எடுக்கப்படுகிற காலம் அப்படி வந்துருச்சு. அந்த சமாதானத்தை நான் தேவன் தரணும் அப்படின்னா அந்த மறைந்திருக்கிறத போய் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் கொலோசையர் 1:25 பார்த்தா வசனத்தின் உள்ள ஆழம் மறைக்கப்பட்டிருக்கு, அதை எடுக்கணும். அடுத்து 1 Samuel 19:18 7000 தீர்க்கதரிசிகளை நான் மறைத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மறைந்திருக்கிற தீர்க்கதரிசிகளை வெளியில கொண்டு வர வேண்டியது நம்முடைய வேலை அப்படிங்கிற மறைந்திருக்கிறத குறிச்சு பார்த்தோம். அப்ப இதை எடுக்க விடாதபடிக்கு எது நம்மளை தடுக்குது அப்படிங்கறத குறிச்சு பார்க்கும்போது அதுல 3 விதமான ஆவிகள் அதை தடுக்குது அப்படிங்கறத பார்த்தோம். சரி, அது எது அப்படின்னா 1 Samuel 13:17 நம்ம பார்க்கணும். சுவால் ஒரு 3 படைகளா, சரி, இந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலருக்கு எதிராக 3 படைகளை அனுப்புறாங்க. அந்த படைகள் எதற்கு பக்கத்துல பாளையம் இறங்குது அப்படிங்கறத பார்த்தா
ஒரு பட சுவால் அப்படிங்கிற இடத்துல பாளையம் இறங்குது. அப்ப சுவால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு ஸ்பிரிட். சுவால் அப்படின்னா புள்ள நரி அப்படின்னு அர்த்தம். சுவால் வந்து ஒரு இடத்தின் பெயர், ஒரு இடத்தினுடைய பெயர். அதோட ஆவிக்குரிய அர்த்தம் வந்து குள்ள நரி. குள்ள நரி. அப்ப அந்த இடத்துக்கு போன அந்த கொள்ளைக்காரர்கள் அல்ல அந்த பெலிஸ்தியர்கள் அவர்களுடைய பெயரை அந்த ஸ்பிரிட்டுக்கு பெயர் குள்ள நரி. இதெல்லாம் கவனிச்சுக்குங்க. அடுத்து உங்ககிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்க போறாங்க. ஒன்று நீங்க எங்களை கேள்வி கேட்கணும், இல்லாது நாங்கள் உங்களை கேள்வி கேட்கணும். இப்போ ஸ்கூலில் வந்து மாணவர்கள் ஆசிரியர் கேள்வி கேட்கணும், அல்லது மாணவர்கள்லாம் அமைதியாக இருந்தாங்கன்னா ஆசிரியர் கேள்வி கேட்குறாங்க இல்லையா. அதான் ஒன்று நான் கேள்வி கேட்பேன், அல்லது நீங்கள் கேள்வி கேட்கணும். சரியா? ஓகே. சுவால் அப்படின்னா குள்ள நரி. ஆமா, அதுக்கு பேரு குள்ள நரி. அப்ப ஸ்பிரிட் ஆஃப் ஃபாக்ஸ், குள்ள நரி, நரியின் ஆவி அப்படின்னு எப்படி சொல்றேன்னா, லூக்கா 13:33 தெளிவா போட்டிருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் நான் இருந்து ஊழியம் செய்து மூன்றாம் நாளில் நான் நிறைவடைவேன் என்று அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறுது மன்னரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. ஆமா, அப்ப ஏறோதுங்கிற மனிதனை பார்த்து சொல்லாம அவனுக்குள்ள இருக்கிற ஆவி அந்த நரி, நரி தந்திரமுள்ள ஒரு ஆவி. அப்ப இந்த ஏறுது ராஜா அப்படி தந்திரமுள்ள ஒரு மனுஷனா இருந்தனால இவனுக்குள்ள இந்த ஆவி இருக்குன்னு கர்த்தர் டிசைன் பண்ணிட்டார். ஆமா, இதே போல இன்றைக்கு இருக்கிற ஜனங்களும் இப்படிப்பட்ட ஸ்பிரிட் யார்ட்ட இருக்குன்னு பார்த்து அந்த ஆவிகளை துரத்தனா, அப்படி இல்லைன்னா அந்த ஆவியை விட்டு விலகி வரும். இப்போ ஒரு மனுஷன் வந்து கொஞ்சம் நல்லா ஞானமா தந்திரமா இருந்தா அவனுக்குள்ள நரி நாவி இருக்குன்னு அர்த்தமா? அப்படி இல்லை, இயற்கையா மனிதனுக்குள்ள உள்ள அந்த ஆவி, இப்ப எலியாவின் ஆவி அப்படின்னு சொல்ற அப்படின்னா ஒரு மனிதனுக்குள்ள அந்த எலியாவின் ஆவி, எலியாவுக்குள்ள இருந்த அந்த வெள்ளமே வெள்ளையா. நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப இந்த தந்திரம் ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து நன்மையும் இருக்குது தீமையும் இருக்கு இல்லையா? ஆமா. அப்ப நினைச்சா நல்ல தந்திரமா இருக்கிறானே, தந்திரமா ஒரு காரியத்தை செஞ்சுட்டானே, அப்ப அது சொல்றது நன்மையான காரியம் இல்லையா? அதே ஒருத்தன் ரொம்ப நயவஞ்சகமா தந்திரமாக ஒரு தீமையை உண்டாக்குற தந்திரம் அவனுக்குள்ள இருக்கும் பொழுது அது தீமை தானே? ஆமா இல்லையா? அது அவனுக்குள்ள முதல்ல மாம்சீக சுபாவத்திலேயே அவனுடைய பரம்பரையிலே உண்டான அந்த சுபாவமா இருக்கலாம். அது அவனுக்குள்ள இருக்கிறது எப்படின்னா, ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒரு கருப்பு புள்ளி இருக்கிற மாதிரி. சாசு வந்து இருளின் ஆதிக்கத்துல அவன் இருக்கிறவன். அப்ப அந்த கரும் புள்ளிய நோக்கி அவனுக்கு ஒரு ஹோல்டு கிடைச்சிருச்சு, அந்த இடத்துக்கு வர்றான். முதல்ல ஒரு மனிதனுக்குள்ள இயற்கையான சுபாவம் தந்திர சுபாவமா இருக்கலாம், அதோட கூட பொல்லாத ஆவியும் சேரும் போது அவனுடையது வந்து என்ன, விட முடியாததா போயிருது. ஒரு மனுஷ சுபாவம் அப்படின் போது மாத்திக்கலாம், ஆனா பொல்லாத ஆவி உள்ள வந்துருச்சு அப்படின்னா மாத்த முடியாது, அதை துரத்துனா தான் மாத்த முடியும். அதே மாதிரி ஏறதுக்குள்ள அந்த தந்திரத்தின் ஆவி இருந்திருக்கு, கன்னிங்னஸ். அது மாத்திரம் இல்ல, அவனுக்குள்ள இருந்தது கொலை செய்யற ஆவி இருந்திருக்கு. கொலை செய்யற ஆவி. ஆமா, ஏன்னா அந்த பிள்ளைகளை எல்லாம் அவன் கொலை செய்யும். அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுல அவனுடைய தந்திரங்க தெரியுதுயா? இந்த சாஸ்திரிகள் வந்தாங்கல்ல, சாஸ்திரிகள்ட ரொம்ப தந்திரமான சொல்றேன்னா, நீ போய் அந்த பிள்ளையா எங்க பிறந்திருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லு, நானும் போய் தொழுது கொள்ள போறேன். அதுவும் சுத்தமான மனசுல சொல்லல, அந்த குழந்தை எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு இவன் போய் கொள்றதுக்கு. அதுக்காக அப்ப தந்திரமாக நயவஞ்சகமாக அந்த சாஸ்திரிகள்ட்ட சொன்னத முதல் முறையா அவனுடைய தந்திர சுபாவத்தை நம்ம பாக்குறோம். அப்ப எவ்வளவு தந்திரமா இருக்கு பாருங்க. இந்த தந்திரம் கொலை செய்ய தூண்டுது அவனை. அந்த 2 வயசுக்கு கீழே உள்ள அத்தனை பிள்ளைகளையும் கொலை செஞ்சிடறாங்கல்ல, அது ஒரு பயங்கரமான காரியம். இது மாத்திர இல்லாம மத்தையோ 14:3 பார்த்தா அவன் ஒரு விபச்சாரக்காரன். அவருடைய தம்பி மனைவிய, பிலிப்பு அவனுடைய மனைவிய இவன் வச்சுக்கிறான். இப்ப இந்த சுவால் வந்து குள்ள நரின்னு சொன்னீங்க. ஆமா. அப்ப இந்த குள்ள நரி ஆவிக்கும் இந்த விபச்சாரத்துக்கு என்ன சம்பந்தம் வருது? குள்ள நரி அப்படின்னா ஏரோ தான் நான் குள்ள நரியா எடுத்துக்கிட்டேன். நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன் ஐயா, அந்த சுவால் என்ற ஒரு ஆவின் தன்மைக்கும் இந்த விபச்சாரத்துக்கும் ஏதாவது லிங்க் இருக்குதான்னு கேக்குறேன். லிங்க் ஏரோது வழியா வருது. வருது என்ன? ஆமா, ஏரோது வந்து நரி தந்திரமுள்ளவன், நரி அப்படின்னு ஆண்டவர் சொல்றதுனால ஏறவனுடைய குணாதிசயம் அந்த நரியின் குணாதிசயம்
அப்படின்னா இல்ல, இந்த நரிகள்லாம் இருக்குல்ல, இயற்கையான நரிகள், அந்த இயற்கையான நரிகளுக்குள்ள வந்து விபச்சார தன்மை இருக்குதா? அதுக்குள்ள விபச்சாரம் இல்ல. இது நரியின் ஆவிதானே? ஆவிதான். சரி, இது வந்து அப்ப இது வந்து இன்னொரு குணம், இது ஒரு குணம். அது சரி. அடுத்து பாருங்க, அவனுடைய ஏறவனுடைய புளித்தமா அப்படின்னா அரசியல் புளிப்பு, அரசியல் அவனுடைய புளித்தமா, ஏறவனுடைய புளித்தமாவுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் நம்ம. லூக்கா 13:31 பார்க்கும்போது தேவகுமாரனையே கொலை செய்ய தூண்டுது. அப்ப எவ்வளவு பயங்கரமான காரியம், பிள்ளையில கொல்ல முடியல, வளர்ந்த பிறகு கொன்னுருவோம். அந்த ஆவிதான் இவன் வந்து இப்ப தப்பிச்சுட்டான், அடுத்து இவனை விட்டுறணும், விடக்கூடாது அப்படின்னு தூண்டுச்சு இல்லையா? ஆமா ஆமா. இன்னைக்கும் தேவகுமாரனை கொலை செய்யறது அப்படின்னா காலின் கீழ் போட்டு அவருடைய ரத்தத்தை மிதிக்கிறது. அப்படியும் பல பேர் இருக்காங்கல்ல, நல்லா ஆண்டவரோட இருந்தேன், ஆனா இப்ப பாடா என்ன ஆண்டவர என்ன இது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்கல்ல. ஆனா அவங்க எல்லாம் இதை பார்க்கும்போது அவங்க திருந்தி தேவனுக்குள்ள வரணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த சாத்தானின் ஆழங்கள், சரி, இந்த எபிசோட் அவங்களுக்கு பிரயோஜனமா நிச்சயமா இருக்கும். அடுத்து லூக்கா 23:11 பார்க்கும்போது இந்த ஸ்பிரிட் என்னன்னா நிந்திக்கும், அவமானப்படுத்தும், நிந்திக்கும், தூஷணமா பேசும், இப்படிப்பட்ட ஸ்பிரிட் இது. சுவால்லாம் செய்யாதுன்னா சுவால். ஆமா. அடுத்து அப்போஸ்தலர் 12:21 பார்க்கும்போது அதுல இவன் உட்கார்ந்து இருக்கிற இவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இவன் பேசுன பார்த்த ஜனங்கள்லாம் இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையா இல்லாமல் வேற இல்ல அப்படின்னு பேசும்போது இவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தல, தேவனுக்கு மகிமையை செலுத்தல, தனக்குத்தானே மகிமையை தெரிவித்தான். அந்த நேரத்துல ஐயா இவன் ஏறுவதுக்கார ராஜா என்ன செய்யறாப்லன்னா, இந்த தானியேல் 4வது அதிகாரத்துல நெபுக்கனேசர் ராஜா என்ன பேசினாரோ அதுக்கு நிகரான வார்த்தை தான் இப்ப இவனும் பேசுறான். நெபுக்கனேசர் ராஜா பாபிலோன் அரண்மனையை பார்த்து நான் கட்டின மகா பாபிலோன் இல்லவா பெருமையா பேசினா, அதே ஸ்பிரிட் ஏரோது ராஜா அந்த கூடியிருந்த சமத்த இஸ்ரேல் எருசலேம் மக்களை பார்த்து ஷே என்னாட்டு மக்கள் அப்படி பெருமித்து பேசின அதே ஸ்பிரிட். அப்ப இதுல இருந்து ஊழியர்களுக்கு ஒரு காரியம் சொல்லணும்னு தோணுது. இவன் வந்து அந்த இடத்துல பிரசங்கம் பண்றான், ஏரோது குறித்த நாளில தன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்றான். அப்ப ஜனங்களும் சொல்லாங்க, இது தேவன தேவனுடைய வார்த்தையே அல்லாமல் வேற இல்ல அப்படின் போது, ரைட், நான் எப்படிப்பட்ட பிரசங்கியார் பத்தியா அப்படின்ட்டு தன்னைத்தானே அவன் மையப்படணும். அப்ப பிரசங்கியார்கள் ஒவ்வொருவரும், தேவ ஊழியர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், பக்கத்துல ஒரு தேவதூதன் பட்டயத்தோட நிக்கிறார் அப்படிங்கிறத அறிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, என்ன பேசினாலும் அவனுடைய கருப்பொருள் தேவனை மகிமைப்படுத்துறதா இருக்கும். தன் சுய மகிமையை தேடுற மனுஷன் வந்து தேவனுடைய ஊழியக்காரன் இல்லை. அதனால தேவனுக்கு மகிமை வருதா, ஒவ்வொரு செய்தி முடிஞ்ச உடனேயும் ஜனங்களை கூட பார்க்காம பேசாம நான் உரம்புல போய் தேவனே உமக்கு நன்றி ஐயா நன்றி ஐயான்னு தேவனை மகிமைப்படுத்திட்டா பக்கத்தில் நிற்கிற தேவதூதன் பட்டயத்தை உரையில போட்டுருவார். தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் தனக்கு மகிமையை செலுத்தினபடியினால் கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தார், அவன் புழுத்து செத்தார். கேள்வி கேட்கலாம் ஐயா, நல்லா கேளுங்க. உங்க சார்பில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன, இந்த நெபுக்கனேசர் ராஜா மேட்டி மேல வார்த்தை பேசினாரு, அதே மாதிரி ஏரோது மன்னரும் மேட்டி மேல பேசினான்னு சொன்னோம் இல்லையா? ஆமா. ஏரோது மன்னர் மேட்டி மேல ஆணவத்துல ஒரு வார்த்தை பேசணும்னு தூதர் பட்டயத்தை எடுத்து வெட்டினாரு, இவன் செத்துட்டு போயிட்டான். நெபுக்கனேசர் ராஜாவும் தண்டிக்கப்பட்டார் இல்லையா, ஒரு காட்டு விலங்க போல மாறினார், ஆனா சாவுக்கு ஏதான மரணம் உண்டாகல. ஏன், ரெண்டு பேரும் ஒரே காரியம் தான் பண்ணாங்க, ரெண்டு பேரும் தண்டிக்கப்பட்டாங்க, ஒருத்தர் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே இன்னொருத்தர் விட்டுட்டாங்க. ஏன் ஐயா? ஏன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ராஜாங்கத்தை பத்தி தான் பேசுறான், இவன் வந்து தேவனுடைய வார்த்தையவே எடுத்து பேசுறான். இவன் தேவனுடைய வார்த்தையவே எடுத்து தன்னுடைய வார்த்தையை போல பேசுறான். அவன் வந்து தான் கட்டின அந்த மாளிகையை குறித்து பேசுறான், அதனால அவனுக்கு தண்டனை வேற, இவருக்கு தண்டனை வேற.
உசியா ராஜாவுக்கு கிடைச்ச தண்டனை வேற. நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்கலாமா? அல்ல, நீங்க சொல்லுங்க. செகண்ட் ஹாஃப்க்கு பிறகு நீங்க கேள்வி கேட்க போறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, ஹெட் மாஸ்டர் சொல்லுங்க. என்ன நினைக்கிறீங்க? சும்மா ஒரு டிஸ்கஷன் தான். ஏன் வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பாவம் தான் பண்ணாங்க, ஆனா ரெண்டு விதமான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஏன் வந்து ஒரு பெருமை தாங்க. ஆனா அவர் ஏறுவது ஐயா சொன்ன மாதிரி அடுத்தடுத்த பாவம் தான். இப்போ நரி அப்படின்னு சொல்ல நரி அப்படின்னு சொல்லும் போது அந்த தந்திரங்கள் பிளஸ் மிருகம் சொன்னாலே அவங்களுக்கு வந்து ஒழுங்கு கிடையாது, உடல் உறவுல வந்து உறவுல வந்து ஒழுங்கு கிடையாது. அப்போ ஒரு தடவை விபச்சாரம் கூட சொல்லலாம். அப்போ அந்த இதுவும் அவர்கிட்ட இருக்கதான் ஐயா சொல்றாரு. இப்ப அடுத்தது வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அவர் வந்து நான் கட்டின அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா இவர் வந்து நான் சொல்ற வார்த்தை, அந்த வார்த்தை உயிர் உள்ளது ஜீவன் உள்ளது அப்படிங்கிறோம். அப்ப இவருக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதை ஒரு எடுக்கும் பொழுது அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மகிமை யாருக்கும் நான் விட்டு கொடுக்கிறேன். அப்போ இவர் அதை எடுக்கிறாரு. இது முக்கியமான விஷயம்னு நான் கருதுறேன். அந்த வசனத்தை வாசி பார்த்தானே, வாசி பண்ணலாமா எப்படி இருக்கு அப்படின்னு? அப்போஸ்தலர் புஸ்தகம் 12வது அதிகாரம். குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் துளுபுழுத்து இறந்தான். ஐயா, இப்ப இதே காரியம் தான் நெபுக்கநேசர் ராஜாவும் செய்யறாரு. அவரும் தேவனுக்கு மகிமை செலுத்தல. அப்ப இதே தான் ஏரோது ராஜாவும் செய்யறாரு. அப்ப ஏன் ரெண்டு விதமான தண்டனை? இவர் வந்து நெபுக்கநேசர் வந்து தனக்கு மாத்திரம் தான் சொல்லிட்டார். நான் கட்டின மகா பாபிலோனேன்னு இவர் வந்து ஜனங்களை வந்து ஜனங்கள் மத்தியில தன்னை பிரஸ்தாபப்படுத்தவோ இது பண்ணவோ இல்லை, தனக்குள்ள சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் இவர் வந்து அப்படி இல்லை, ஜனங்கள் மத்தியில வந்து அவர் பேசுறார். குறைத்த நாள்ல ஏறுவது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனம் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்ப ஜனங்கள் எல்லார் மத்தியிலையும் பிரசங்கம் பண்ணா தேவனை மகிமைப்படுத்தாதபடி தன்னை சுய மகிமைப்படுத்தி அவன் பேசியிருக்கான். அதனால வித்தியாசம், அதனால ஒரு ஜனங்களை வந்து அவன் கரப்படுத்திட்டான், தீட்டுப்படுத்திட்டான். அது ஒன்று ஒரு ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன்னு நினைக்கிறேன். ஸோ சுவாள் ஆவி வந்து இந்த 7 வகை நம்ம பார்க்குறோம். ஆமையா, ரெண்டாவது பெத்தரோன் அப்படின்னு போட்டிருக்கியா? சரி, 1 Samuel 13:18 போட்டிருக்கு. பெத்தரோன் அப்படின்னா வெறுமை, உள்ளத்துல வெறுமை வந்து பெரும் பெரும் பணக்காரவங்க எல்லாம் உள்ளத்துல வந்து ஒரு எம்டினஸ் எல்லாம் போச்சு, இனி என்ன இருக்கு அப்படின்னு ஒரு வெறுமை உள்ளத்துல வந்த உடனே போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதனாலதான் இந்த வெறுமையை பத்தி, இது ஒரு ஆபத்தான ஒரு ஸ்பிரிட். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, 5 கன்னியர்கள் தீவட்டி கொண்டு வந்தாங்க, அதுல என்ன இருந்துச்சு, ஆனா கொண்டு வந்த பாத்திரத்துல என்ன இல்லை, அதனால அவங்க மனவாட்டி அப்படிங்கிற ஸ்தானத்தை இழந்துட்டாங்க. அப்ப வெறுமை அப்படிங்கிறது ஆபத்தானது. தேவாலயத்துக்கோ அல்லது தேவ ஊழியரையோ பார்க்க வரும்போது வெறுங்கையாய் வராதே அப்படின்னு உபாகமம் 16:16 தேவன் சொல்ல இதெல்லாம் பார்த்தோம். அப்ப ஒரு ஊழியரை பார்க்க வரும்போது வெறுங்கையா வரக்கூடாதா? வெறுங்கையா வரக்கூடாது. இவங்க எல்லாம் வெறுங்கையா வந்திருக்காங்களா? போகும்போது கொடுப்பாங்க ஐயா. நீங்க சாமுவேல் ஐயா பாக்குறதுக்கு சவுல் போறாரு. ஆமா, ரைட். இல்ல இல்ல, நீங்க சொன்ன இவங்க எல்லாரையும் பார்த்தேன், எல்லாரும் வெறுங்கையா வர வந்திருக்காங்களா? இல்லையா, எல்லாரும் பாக்கெட்லயும் இருக்குங்க. இருக்குண்ணா, கொடுத்துட்டு தான் போவாங்க. சரி சார், இதை பார்க்குறவங்களும் கூட ஏஞ்சல்ட்டுக்கு கொடுப்பாங்க. அடுத்து அடுத்து இந்த வெறுமை, மத்தைய 12:44 அந்த வீடு வெறுமையாய் ஜோடிக்கப்பட்டிருந்த போய் மேலும் 7 பொல்லாத ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து உள்ளே புகுந்தது. அப்ப வெறுமை எவ்வளவு ஆபத்து பாருங்க. அதனால ஒரு குரூப் ஆஃப் டீமன்ஸ், ஒரு பொல்லாத சாத்தானுடைய குழுவே வந்து
உள்ள வர்ற மாதிரி இருக்கு. இதுலயா ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. என்ன சாத்தானின் ஆழங்களை பத்தி தான் தியானிக்கிறோம். ஆமா. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஒரு காரியத்துல, இப்போ ஒருத்தன் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, அந்த ஆவி விரட்டப்படுது, விரட்டப்பட்டோடனே அந்த வீடு வந்து வெறுமையா இருக்குது. வெறுமையா இருந்ததை பார்த்துட்டு இந்த வெளியே போன ஒரு ஆவி இன்னொரு 7 பொல்லாத ஆவிகளை கூட்டிட்டு வருதான். ஆமா. இந்த வீடு காலியா இருக்குது. இப்ப இதுல ஏதோ ஒரு மர்மம் ஒண்ணு இருக்குல்ல, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அது விரட்டப்படும் போது எங்க போகுது அப்படிங்கறத முதல்ல சிந்திச்சு பாத்தீங்க, அது வனாந்தரத்துக்கு போகுது. அப்போ ஒரு மனுஷன் ஒரு பிசாசை துரத்தும் போது இயேசுவின் நாமத்தினால போன்னு சொல்லும் போது வனாந்தரத்துக்கு தான் அது போகுது. ஆனா அங்க இளைப்பாறுதல் தேடியும் அதுக்கு கிடைக்கல. அது தன்னுடைய இச்சைகளை தன்னுடைய ஆசைகளை எல்லாத்தையும் தீர்த்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு சரீரம் தேவை. அது மிருகத்தினுடைய சரீரமோ பறவையினுடைய சரீரமோ மனுஷனுடைய சரீரமோ ஏதோ ஒரு சரீரம் தேவை. ஆனா அது விட்டு வந்த இடத்துக்கு வரும்போது அது வெறுமையா ஜோடிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா பாவங்கள்லாம் கழுவப்பட்டிருக்கு இயேசுவின் ரத்தத்தினால. பாவம் நான் நினைக்கிறேன் இயேசுவின் ரத்தத்தினால, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டு மனம் திரும்பி இருக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர்கள். இப்போ ஒரு பாத்திரம் நல்லா இருக்கு, பளபளப்பா எல்லாத்தையும் கழுவி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பாத்திரத்துக்குள்ள ஏதாவது ஒன்று இருந்தா தான் நல்லது. அதே போல பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின் போது அதுக்குள்ள வர்றதுக்கு ஏதோ ஒரு வாசல் திறந்திருக்கு. இல்லாட்டினா உள்ள வர முடியாது. வாசல்கள் எல்லாமே அடைக்கப்பட்டிருந்தா அதுக்குள்ள வர முடியாது. ஏதோ ஒரு வாசல் அதுல திறந்திருக்கு. ஆண்டவர் அதான் மறைவா சொல்றாரு. இதுக்கு ஒரு சின்ன சாதாரண உதாரணம் சொல்லிட்டா சொல்லுங்க. ரொம்ப வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு நம்ம காலம் சென்ற தேவ மனிதர், கணத்துக்குரிய தீர்க்கதரிசி டிஜே தினகரன் ஐயா, அவர் நல்ல உதாரணம் சொன்னார் இந்த வசனத்துக்கு. அவங்க சம்பந்தி ஊர் வந்து பாளையங்கோட்டை தானே, கணத்துக்குரிய தேவ மனிதர் டாக்டர் பால் தினகரனுக்கு அங்கே தானே பொண்ணு எடுத்திருக்காங்க. ஸோ பாளையங்கோட்டைக்கு ஒரு தர ஓலித்துக்கு போயிருந்தப்போ அவங்க சம்பந்தி வீட்டில் தங்கியிருக்காங்க. கொசுன்னா உங்க வீட்டு கொசா எங்க வீட்டு கொசா, அவ்வளோ கொசு. இரவு முழுக்க அதை கொஞ்சம் காமெடியாவே சொல்லுவார் ஐயா, இரவு முழுக்க நானும் மனைவியும் ஆல் நைட் ப்ரேயர் பண்ற மாதிரி கொசுவா அடிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு. ஸோ மறுநாள் காலையில அவங்க சம்பந்தி கட்டினா, என்ன சம்பந்தி நல்லா படுத்து தூங்குனீங்களார், என்னத்த தூங்குறது, நானும் என் ஒய்ஃபும் மாறி மாறி கொசு அடிச்சுக்கிட்டே இருந்தோன்னு. சம்பந்திக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இருக்காத பண்ண. ஆமா. ஆஹா, நம்ம சம்பந்தி மாத்திரம் நல்ல தெய்வ மனிதர். சரி சொன்னாரா, சரி நீங்க மீட்டிங் போயிட்டு வாங்க, வந்த ஒரு கொசம் இல்லாதபடிக்கு நான் பண்ணிடுறேன்னு. இவர் யோசிச்சாரா, கொசுவை விரட்டக்கூடிய திறமை நம்ம சம்பந்திக்கிட்டு இருக்குதோன்னு. ஸோ மீட்டிங்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாரா ஐயா. வீட்டுக்கு வந்து பார்த்த அந்த ரூமை பார்த்தா அப்படியே ஒரு புகை மண்டலமா இருந்துச்சான். புகை மண்டலமா இருக்குதா, ஒரு கொசும் காணும். அப்ப கேட்டாரா சம்பந்தி என்ன பண்ணீங்கன்னு. இல்லை நீங்க சொன்ன பிறகு நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன் என்ன செய்யலான்னு. இந்த கொசு விரட்டுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் உண்டு, சாம்பிராணி புகை அரை முழுக்க போட்டுட்டேன். ஸோ சாம்பிராணி புகை அந்த அரை முழுக்க நிரம்பினோடனே எல்லாம் கொசுவும் போயிடுச்சு, நீங்க நிம்மதியாக தூங்குங்க. அப்போ இந்த உதாரணத்தை இந்த வசனத்தோட இணைத்து டிஜே ஐயா அப்படி சொல்கிறாருன்னா, சாம்பிராணி புகையாகிய தேவ பிரசனம் ஒரு வீடு முழுக்க நிரம்பி இருந்துச்சுன்னா பிசாசாகிய எந்த கொசுவும் இனி உள்ள வரவே முடியாது. அழகான அருமையான உதாரணம். அப்ப ஒரு விரட்டப்பட்ட ஒரு ஆவி பெருமையா இருக்கிற நம்முடைய சரீரம் தேவ பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கணும், பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருக்கணும். அப்ப வெளியே போன ஆவி என்ன நினைச்சாலும் திரும்ப உள்ள வர முடியாது. இப்ப இதுலயா, அப்போ ஒருத்தரை வந்து ஒரு தேவ ஊழியர் வந்து பிசாசு பிடியிலேருந்து விடுதலை ஆக்கிறாரு, அதோட அந்த ஊழியரோட கடமை முடியல, அடுத்த கட்டத்துக்கு அவங்க கொண்டுட்டு போனோம், என்ன செய்யணும் ஐயா? ஒரு ஊழியக்காரங்க, ஒரு ஊழியக்காரர் வந்து பிசாசுகளை துரத்த பின்னாடி அவனை வந்து மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுக்கும் போதுதான் பிசாசு போகும், இல்லாட்டினா போகாது. போன பின்னாடி அவனுக்குள்ள பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக வழி நடத்தணும், அவர் வழி நடத்தணும். அதுக்கு அப்புறம் ஒரு நல்ல சபையில கொண்டு வர விட்டு உபதேசங்கள்ல வசனத்துல அவர் தேரும்படி வைக்கணும். இப்ப ஞானசனம்
ஏன்னா வேதத்துல எழுதப்பட்டிருக்கு ஒருத்தர் வந்து நமக்காக உத்தரவாதம் பண்ணணும். இப்ப ஒரு சிலரை நான் கவனிச்சிருக்கேன், உத்தரவாதமே இல்லாம வளர்ந்து அவங்க தான் சொந்த நோக்கத்துக்கு வளர்ந்து நம்மள பரிசுத்த ஆவியானவர் இப்படித்தான் நடத்துறாரு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு நான் போயிருக்காங்க. ஆனா நான் இங்க வெளியில இருந்து பார்க்கும்போது ஆஹா, இவங்க போற வழி தப்பு அப்படிங்கறத நமக்கு தெரியுது. அப்ப அத வேதத்துல அழகா எழுதியிருக்கு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு ஆனால் முடிவோ மரண வழிகள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப தன் சொந்த வழியில போகாதபடிக்கு அவருக்கு மேலான ஒரு ஆவிக்குரிய அனுபவம் மிக்க ஒருவர் இருந்தாதான் அவரை தட்டி சொல்லவோ அவரை சரிப்படுத்துவதற்கோ முடியும். அதுக்கு தான் சபையை கர்த்தர் வச்சிருக்கிறார். சபை போதகர் அப்படிங்கிற வந்து அதுக்காகத்தான் இருக்காரு. சபை போதகர்னு சும்மா வந்து ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பிரசங்கம் பண்ணிட்டு போறது இல்லை, அவருக்கு டெய்லி ஒர்க் இருக்கு. அவர் தன் ஜனங்களுக்காக உத்தரவாதம் பண்ணணும், அதனால சபைக்கு போகணும். அடுத்து கர்த்தருடைய பந்தி, ஏன்னா என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணினால் ஒழியே அவனுக்குள் ஜீவன் இராதுன்னு போட்டிருக்கு. அதனால கர்த்தருடைய பந்தி, அந்த பந்தியில அவங்க கலந்துக்கணும். அடுத்து ஒரு மேய்ப்பரியா ஒரு சபை விசுவாசிய நல்ல முறையில கெயிட் பண்றாங்க, அதுக்கு ஒரு மேன்மையான ஒரு உதாரணம் வேதாகமத்துல இருக்குயா. இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்துல 3வது அதிகாரத்தை நம்ம பாக்குறோம். இந்த சாமுவேல் வந்து சின்ன பிள்ளையாண்டான், அவர் வந்து கர்த்தருடைய குரலை கேட்கிறாப்புல. ஆனா அது என்ன குரல்னு அவருக்கு நிதானிக்க தெரியல. முதிர்ந்த வயது நிரம்பிய ஏலி, அவர் ஆசாரியன்ல பாஸ்டர், இவருக்கு கேட்ட உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு கர்த்தர் தான் பேசுறாரு. அவரை அழைத்து நல்ல முறையில கைட் பண்றாரு. அடுத்த முறை இந்த குரலை கேட்டால் நீ என்ன செய்யணும், அமெரிக்காக அமர்ந்து அடியன் கேட்கிறேன் பேசும். இந்த பாஸ்டரு சாமுவேல் விசுவாசி கைட் பண்றாரு. கைட் பண்ணா கைட் பண்ணனால இவருக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த முறை குரல் கேட்டப்போ அதே மாதிரி அவர் பாஸ்டர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி கீழ் பண்ணி பேசும். கேட்ட உடனே அவருக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கர்த்தர் பேசுறாரு. அப்ப ஒரு நல்ல பாஸ்டர் கேள்வ சாமுவேல் இருந்து அப்படியே அவருடைய கிஃப்ட்ல வளர்றாரு. வளர்ந்து அவர் பெரிய தீர்க்கதரிசி ஆயிட்டார். அதனாலதான் போதகர்களுக்கு மாத்திரம் தேவன் வந்து விசேஷமான ஒரு கிரீடத்தை வச்சிருக்காரு. அதை நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன், ஆமோதிக்கிறேன். அது என்ன கிரீடம்னா 1 பேதுரில் போட்டிருக்கு, வாடாத கிரீடம். மற்ற கிரீடம் எப்படின்னு தெரியல, ஆனா இந்த கிரீடத்தை அவர்களுக்கு வாடாத கிரீடம். அதே மாதிரி போதகர்களை குறித்து மிக அழகா அந்த 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து போட்டிருக்கியா, நம்ம சாபன தலைவர் சொல்றாரு அப்படிங்கறதுக்காக, கட்டாயத்துக்காக அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவளாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பாருங்க, தேவன் போதகர்களுக்கு வச்சிருக்கிற மகிமையுள்ள பெரிய கிஃப்ட் வாடாத கிரீடம், அதை தருவார்னு விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு போதகருக்கும் நிச்சயமாக அதை கண்டிப்பா கொடுப்பார். அதனால சந்தோஷமா இருங்க. சரியா, இப்ப நம்ம கிரீடம் வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சியா? என்ன அவ்வளவு சீக்கிரமா சொல்லுங்க. முதல் பகுதி நேரம் முடிந்து விட்டது. ஓ சரி சரி, இப்ப ஒரு சின்ன இடைவெளிக்கு போக போறோம். சரியா, போன பிறகு நம்ம பிள்ளைகள் ஒவ்வொரு தலையிலையும் கர்த்தர் கிரீடம் கொண்டு வந்து வைக்க போறாரு. அவங்க இருந்து நம்மளை நிக்க வச்சு கேள்வி கேட்க போறாங்க. அதுக்கு நீங்க இப்ப ரெடியா இருக்கணும். சரியா, எங்கேயும் போயிடாதீங்க. ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு நாம் மீண்டும் கூடுவோம். Presence Mahimayanavare Audio
ஆடியோ சிடி. சக்கினா மகிமையால் என்னை மூடுகிறேன், ஆனந்த தைலத்தை சிரசில் ஊற்றுகிறீர், செக்கினா மகிமையால் என்னை மூடுகிறீர், ஆனந்த தைலத்தை சிரசில் ஊற்றுகிறீர். எங்க நெஞ்சுக்குள்ள உம்மா வச்சோ ஏசப்பா, எங்க உயிரே நீங்க தானே ஏசப்பா, உம்மோடு உறவாடுவே மகிழ்ந்திருப்பே, உம்மோடு உறவாடுவோ அன்பில் மகிழ்ந்திருப்போ. நெஞ்சுக்குள்ள உம்மா வச்ச ஏசப்பா, எங்க உயிரே நீங்க தானே ஏசப்பா. பரலோக சேனை என்னை சூழ இந்த நீரும் சூழட்டுமே, மகிமையே மகிமையே, பிரசன்னமே பிரசன்னமே. இயேசுவே, பிதாவின் சித்தத்தை நீர் செய்து முடித்தது போல நாங்களும் உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்கும்படி ஜப பாரணிகளை மூடட்டும். ஏசப்பா உம்மை போல் பிதாவின் சித்தம் செய்ய அழுது ஜெபிக்கணுமே, இன்னும் பாரமாக. ஏசப்பா உம்மை போல் பிதாவின் சித்தம் செய்ய அழுது ஜெபிக்கணுமே, இன்னும் பாரமாக ஜெபிக்கணுமே, இன்னும் நான் ஜெபிக்கணுமே, இன்னும் அருள்தாஸ் அவர்கள் பாடிய இந்த மகிமையானவரே சிடியை நீங்கள் பெற விரும்பினால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9090929294 மற்றும் 9894292924 மற்றும் எல்லா கிறிஸ்தவ புத்தக நிலையங்களிலும் கிடைக்கும். இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு. வாங்க எனக்கு அருமையினர்களே, ஒரு இடைவெளிக்கு பிறகு இப்போது கேள்வி பதில் நேரமாக இருக்கிறது. துவக்க நேரத்தில் ஐயா அவர்கள் நம்ம இந்த மிக்மாஸ் என்ற ஆவியை குறித்தான அநேக காரியங்களை நமக்கு விளக்கமாக சொன்னார்கள். இப்பொழுது உங்கள் நேரம் இது. ஓகே, உங்கள் நேரம் இது. ஐயா, உங்களுக்கு இந்த ஐயா குறித்து கொஞ்சம் எச்சரிக்கணும். என்னன்னா, அவர்கள் வந்து ஒரு ஹெட்மாஸ்டர். முதல் பகுதியில் என்ன ஐயா நமக்கு விளக்கி சொன்னார்களோ அது சம்பந்தமா கேள்வி இருக்கணும். இப்ப நம்ம இடத்துல இருக்கிற அசுத்தாவி போனது திரும்ப வராம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் செய்யணும் அப்படின்னு? வீடு வந்து வெறுமையா இராம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்? அது என்னன்னா, முதல்ல வாசல்களை அடைக்கணும். எந்தெந்த வாசல் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். என்னென்ன அது உள்ள வர்றதுக்கு உண்டான வாசல்கள் எது அப்படிங்கிறத பார்த்து அதை அடைச்சிட்டோம் அப்படின்னா அது வராது. அதுதான் வேதத்தில் பிசாசுக்கு இடம் கூடாமலும் இருங்கள் அப்படின்ட்டு வேதத்தில் போட்டிருக்கு. அப்போ வாசல்கள், அதனால தான் பிரதானமான தேசங்களில் உள்ள தலைமையான பட்டணங்கள்லாம் வாசல் இருக்கும், சிட்டி கேட் அப்படின்னு சொல்லுவாங்க, நகர வாசல். அந்த வாசல் அடைச்சிட்டா அந்நியர்கள் உள்ளே வர முடியாது. அதே போல் உங்களுக்குள்ள எந்தெந்த காரியங்கள் மூலமாக பிசாசு நுழையும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு தீய சிந்தனை வழியாக வரும், இன்னொருத்தருக்கு பொய்யின் வழியாக வரும், ஏன்னா அந்த தீர்க்கதரிசிகளுக்கு பொய்யின் ஆவியாக வந்துச்சு. ஒரு சிலருக்கு திருட்டின் வழியாக வரும், ஒரு சிலருக்கு விபச்சார எண்ணங்கள் மூலமாக வரும். இப்படி ஒவ்வொருவருக்கும் பல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் வரும். எந்த விதத்தில் வருதோ அந்த இடத்த நீங்கள் அடைச்சிட்டீங்க அப்படின்னா
அந்த இடத்த எப்படி அடைக்கிறது அப்படின்னா, உங்களால் முடியாட்டினா தேவ உதவியை நாடணும், அடுத்து வசனத்தை அறிக்கை செய்யணும், உங்களை தாழ்த்தணும். இப்படி செய்யும்போது நீங்கள் அடைச்சிடலாம், உள்ளே வராது. அதோட கூட ஐயா சொன்ன மாதிரி தேவ பிரசன்னத்தை, அந்த கொசு வராமல் சாம்பிராணி போட்ட மாதிரி தேவ பிரசன்னத்தால் பரிசுத்தாவினால நடக்கும். ஓகே ஓகே ஹெட் மாஸ்டர் கேள்வி கேளுங்க. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. நிக்கணுமா? கேள்வி இல்லைங்க. நிக்கவா? சந்தேகம். சந்தேகம் ஐயா அருமையான இடத்த எடுத்துக்கிட்டாரு. சரி, நடுவர் சீட்டை பிடிச்சிக்கிட்டாரு. சரி, இப்போ நம்ம சாத்தானுடைய ஆழங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம் ஐயா. ஆமாம். அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு ஆழம் இருக்கும் இல்லையா? இருக்கா இல்லையா? ஆமா இருக்கு. ஓ நன்றிங்க. அதுதான், ஆண்டவருக்கு ஆழங்கள் உண்டு, வேதத்திற்கு ஆழம் உண்டு, பரிசுத்தாவியானவருக்கு ஆழம் உண்டு, கர்த்தருக்கு ஆழம் உண்டு. தேவனுடைய ஆழங்களை குறித்து கொரிந்தியர் புத்தகத்துல அழகாக எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய அந்த வசனம் சொல்லிடுறவா? ஒன்று கொரிந்தியர் 2:10-12 நமக்கு தெரியும். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய ஆழங்களையும் என்ன செய்யறாரு? ஆராய்ந்திருக்கிறார். ஆமா, ஆழம் ஆழத்தை கூப்பிடுகிறது அப்படின்னு சங்கீதத்துல இருக்கு. ஆழம் தான் ஆழத்தை கூப்பிடும். அதே மாதிரி தேவனுடைய ஆழங்கள், அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவருடைய ஆழங்கள், இயேசுவனுடைய அன்பின் அகல, ஆழ, நீள, உயரம், இப்படி அது வந்து கர்த்தருடைய ஆழங்கள்னு எடுக்கும்போது அதை பற்றி பேசலாம். இது வந்து சாத்தானுடைய ஆழங்கள் அப்படின்னு வர்றதுனால அந்த இடத்துல அதை குறித்து நம்ம பேச முடியாது. வேற ஜஃபர், நம்ம வீடு வந்து இந்த வெறுமையாக இருக்கும்போது இந்த ஆவியானவரை வச்சு நம்ம வந்து பிசாசை விரட்டும் போது வனாந்திரத்துக்கு போகுதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த லூக்கா 4:1 வந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆண்டவரை வந்து இந்த வனாந்திரத்துக்கு கூப்பிட்டு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த சோதிக்கப்படி அந்த மாதிரி நம்மளையும் ஆவியானவர் வந்து அந்த பலப்படுத்துக்கு அதுக்காக கூப்பிட்டு போவாரா? அது ஆவியானவர் வனாந்திரத்துக்கு கூப்பிட்டு போவாரா? ஆவியானவர் வனாந்திரத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகணும்னு இல்லை. ஆவியானவர் நம்ம சோதிக்கும்படி எந்த இடத்துக்கு வேணாலும் கூப்பிட்டு போகலாம். நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு கூட. இல்ல, இந்த தம்பி என்ன கேக்குறாருன்னா, நம்மளை பலப்படுத்துவதற்கு இயேசு சுவாமிய அந்த வனாந்தத்துக்கு கூட்டி போன போல நம்மளையும் அப்படி கூட்டிட்டு போவாரா? நமக்கு ஒரு பயிற்சி கொடுக்க, பலப்படுத்த அப்படின்னு கேக்குறாங்க. இயேசு வந்து நமக்கு மாதிரியை வச்சுட்டு போனதுனால அதே போல நம்மளையும் பலப்படுத்துறதுக்காக பல காரியங்களை பரிசுத்தாவியான செய்யத்தான் செய்யறாங்க. வேற தம்பி, சூவால் அப்படிங்கிற ஒரு இது பகுதியை பார்த்தோம்ல. சூவால்னா குள்ளநெறியின் ஆவி. குள்ளநெறியின் ஆவி வந்து ஏரோதுக்குள்ள இருந்துச்சு. ஏரோது வந்து ஒரு விபச்சாரத்துக்கும் அந்த குள்ளநெறிக்கும் ஒரு லிங்க் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். தாவீது இந்த இடத்துல விபச்சாரம் பண்ணும்போது அங்கேயும் இந்த குள்ளநெறி, இந்த சூவாலின் ஆவி எதுவும் செயல்பட்டு? ஆமா செயல்பட்டது. இதை குறித்து தாவீது ஏவின 8 ஆவிகள் அப்படின்னு ஒரு இது போட்டிருக்கேன், ஒரு சீடி போட்டிருக்கேன். தாவீது ராஜா அவ்வளவு பெரிய பரிசுத்தவனாக இருந்தாலும் அவரை வந்து ஒரு 8 ஆவிகள் ஏவுனதை வந்து 1 Samuel 27 நீங்கள் நல்லா பார்க்கலாம். அதே மாதிரி அவரையும் அந்த ஆவி ஏவியிருக்கு, அதனால தான் அவர் வந்திருக்கார். அதனால தேவ கிருபை அவர் தப்ப வச்சிருக்கு. இந்த சூவால் குள்ளநெறி ஆவி குடும்பங்களுக்குள்ள செயல்பட்டு இது பண்ணுது, அதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது? ஆவியானவருடைய அந்த பகுத்தறியின் தன்மை, அதை கொண்டு இது இன்ன ஸ்பிரிட், அதாவது ஆவியின் வரங்களில் ஒரு வரம் இருக்குது, ஆவிகளை பகுத்தறியும் வரம்னு. அந்த வரம் இருந்தால் நீங்கள் ஒரு மனுஷர் அப்படி பார்க்கும்போதே அது தெரியும். அவங்களுக்கு முன்னாடி அந்த ஆவிகள் வந்து நிழல் போல ஆடுறத தெரியும், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டாலும் அவருடைய செயல்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி பல காரியங்களை வைத்து நீங்கள் குடும்பத்தில் இந்த விதமான ஸ்பிரிட் இருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த ஆவிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசத்தை ஆளுகிற ஆவி, ஒரு மாநிலத்தை ஆளுகிற ஆவி, ஒரு ஊரை ஆளுகிற ஆவி, ஒரு தெருவை ஆளுகிற ஆவி, ஒரு குடும்பத்தை ஆளுகிற ஆவி, தனிநபரை ஆளுகிற ஆவின்னு பல விதமாக இருக்கு, பிரிஞ்சிருக்கு. அதை நம்ம தான் நம்ம ஊரை நம்ம தெருவை எந்த ஆவி ஆளுகை செய்து, ஒரு சில தெருக்களை பாருங்களேன், சண்டை போடுறவங்களா இருப்பாங்க, வன்முறையாக இருக்கும். ஒரு சில தெருவை பாருங்களேன், உபச்சாரமாக இருக்கும். ஒரு சில தெருவை பாருங்களேன், சோம்பேறியாக இருக்கும்.
அதுக்கு காரணம் இந்த தெருவில் உள்ள ஸ்பிரிட்டு, அங்கே போய் நம்ம மாட்டிக்கிடக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒரு சில ஸ்பிரிட்ஸ் இருக்கும், ஆளுகை செய்யும். அதை உங்கள் வீட்டை எந்த ஸ்பிரிட் ஆளுகை செய்யும் பார்த்தா அதை துரத்திட்டா கர்த்தர் ஆசீர்வதி. அவங்க கேட்டாங்களா? மிஸ்டர் அருள், எனி க்வெஸ்சன்? கேளுங்க. இப்போ இந்த பிரித்தறியக்கூடிய ஆவியின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க, பகுத்தறிய ஆவியின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது அந்த அறிவு ஞானம் இல்லாதவங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? செயல்கள் மூலமா, என்ன விதமான நடவடிக்கை இருக்கு, என்ன விதமான நடவடிக்கை வீட்டில் இருக்கு. வீட்டில் பார்த்தா கணவன் மனைவி இருக்காங்க, கணவன் மாத்திர ஒரு சைஸாக போவார் ஒன்று. ரெண்டாவது, மனைவியின் மேல் இருந்த அந்த அன்பு குறைஞ்சிருக்கும், வெறுப்பு இருக்கும், மனைவி மேலே வெறுப்பு. எப்போ பார்த்தாலும் செல்லு புள்ளனு விழுகிறார் அப்படின்னா அவருக்குள்ளே ஏதோ சம்திங் ராங். தனியாக ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறாரு, ஃபோன்லேயே அதிகமாக பேசுகிறாரு அப்படின்னா அவருக்குள்ள சம்திங் ராங். இப்படி செயல்கள் மூலமாக நம்ம அறிஞ்சிக்கலாம். அறிஞ்சு என்ன அப்படிங்கிறத கூப்பிட்டு விசாரித்து அந்த ஆவியை துரத்திட்டா விடுதலை நடக்கும். இல்லைனா குடும்பத்தில் விவாகரத்து பிரச்சனை, அது இது அடி தடி அப்படிங்கிற மாதிரி வரும். இன்னைக்கு உலகத்தில் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. வேற கேள்விகள்? இந்த நேபுகாத்னேச்சாரையும் ஏரோதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம். அதில் வந்து ஏரோது வந்து தேவனுடைய அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணார், நேபுகாத்னேச்சாரும் பெருமையாக இருந்தார். இப்போ ரெண்டு பேருக்குள்ள பார்க்கும்போது இந்த ஏரோதுக்குள்ள செயல்பட்டது இந்த லூசிபரின் ஆவி மாதிரி எதுவும் இருக்குமா? அது அவர் தான் வந்து நான் தேவனுக்கு மேலே ஏறுவேன், தேவனுடைய வலது பரிசுத்த உட்காருவேன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி ஏரோதும் நான் தேவனுக்கு மேலே தேவனுடைய ஸ்தானத்துக்கு அந்த ஒரு லெவலுக்கு போனனால அவருக்கு வந்து சடிதியான அந்த மரணம் வந்திருக்க வாய்ப்பு இருக்குமா? இருக்கும், நல்ல அருமையான வெளிப்பாடு இது. இருக்கும், இருக்கும், இட்ஸ் குட். நீங்க போன வாரம் கேட்டீங்கல்ல சவுலுக்குள்ள அந்த அந்த காய்மார ஆவி அந்த இருந்ததுன்னு, ஏன்னா தாவீது கொண்டது 10,000, நான் கொண்டது சவுல் வந்து 1,000 சொல்லும் போது அவனுக்குள்ள, அப்ப நான் அவனுக்குள்ள நம்மளை விட அவன் பெருசா நிறைய நல்லா பெருமையா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவனுக்குள்ள என்ன ஆவி, இப்படி பொறாமையின் ஆவியா அல்லது மேட்டுமையின் ஆவியா, சவுலுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல அவனுக்குள்ள அவனை அறியாத ஒரு பெருமை, மறைவான மேட்டுமை அப்படின்னு வேற சொல்லுது. மறைவான மேட்டுமை அவனுக்குள்ள இருந்திருக்கு. தான் அப்படிங்கிற சுயம் அது வந்திருக்கு, மறைவான மீட்டிமை இருந்திருக்கு. இது எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும், அடுத்தவன் பெருசா வரும்போது பொறாம உண்டாச்சு. மறைவான மீட்டிமை இல்லை அப்படின்னா ஏன் பொறாம வருது? இவனுக்குள்ள மறைவான மீட்டிமை, தான் தான் ஆளுகை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இவனுக்குள்ள இருந்ததுனால இதுக்கு பேர் மறைவான மீட்டிமை. அதாவது வெளியரங்கமான மீட்டிமை இருக்கு, நமக்கே தெரியும் ஆஹா நம்ம மீட்டிமையா இருக்கும் அப்படின்னு. மறைவான மேட்டுமை அதைத்தான் தாவீது சொல்றாரு, மறைவான பாவங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் என்னை ஆண்டு கொள்ள விடாதரும், அப்பொழுது பெரும் பாதகங்களுக்கு தப்புவேன் அப்படின்ட்டு சங்கீதத்தில் சொல்றாரு. அப்ப மறைவான மேட்டுமை அப்படின்னு ஒன்று இருக்கு, அந்த மேட்டுமை அவனுக்குள்ள இருந்திருக்கு, அவனே அறியாம இருந்திருக்கலாம். அந்த மேட்டுமை இருந்தது அடுத்த சுயநலம், தான் தான் இருக்கணும், அடுத்தவனுக்கு அந்த இடத்த விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம், அதுவும் இருந்து தான் டாமினேட் பண்ணணும், தான் தான் ஆளுகை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே இருந்ததுனால தான் அந்த பொறாம வந்திருக்கு. சவுல் கொண்டது 1,000, தாவீது கொண்டது 10,000 அப்படின்னு சொல்லும்போது ஒரு உத்தமமான மனுஷன் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இவன் தன்னுடைய ஸ்தானம் போயிருமோ அப்படின்னு, அப்போ அவனுடைய ஸ்தானத்தில் அவனுக்கு ஒரு உறுதி இல்லை, தேவன் மேல நம்பிக்கை இல்லாததுனால அவனுக்குள்ள அந்த பொறாம வருது. சுயநலமும் மறைவான மேட்டுமே இருந்ததுனால அவனுக்குள்ள அந்த பொறாம வருது. இப்போ ஒவ்வொரு மனுஷனும் பொறாம கொள்ளானா அவனுக்குள்ள அந்த மேட்டுமே அந்த ஆவி இருந்தாக்கே அது அந்த பொறாமைங்கிறது நிச்சயமா வரும். தாழ்மை இருந்தா என்ன வரும்? ஆசீர்வாதம் ஆண்டவரே, நல்லா இருந்துட்டு போறான்ப்பா, நம்மளும் நாலு உதவி செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும்.
ஆனால் நமக்குள்ள சுயம் மறைவான மேட்டுமை அப்படின்னு இருக்கும்போது அடுத்தவன் உயரும்போது கஷ்டமாக தானே இருக்கான் ஆ அப்படிங்கிற இது வந்துடும். இதை ஒட்டி ஒரு உதாரணம் சொல்லட்டா? சொல்லுங்க ஐயா. உங்கள் கேட்ட கேள்வி சொன்ன பதில் இல்லை. சரிங்க. ஒரு பல வருஷங்களுக்கு முன்பதாக சுமார் 15 வருஷம் இருக்கும், காலம் சென்ற கணத்துக்குரிய தேவ மனிதர் டிஎஸ் தினகரன் ஐயா நடத்தின ஒரு கூட்டத்தை ஒரு வீடியோலாம் நான் பார்த்துட்டுருக்குறேன். இவர் வந்து செய்தி கொடுத்த பிறகு பொதுமக்களுடைய அற்புதங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார். ஜோம் பண்ணிக்கிட்டு போது நிறையா நேம் காலிங் பண்ணுறாங்க, வெளிப்பாடுகள்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து இப்போ நான் வந்து பரிசுத்தாவினுக்காக ஜோம் பண்ண போகிறேன், கர்த்தர் வந்து உங்களை ஆஸ்வதிக்க போகிறார் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார் ஐயா, இந்த காரியத்தை என் பையன் வந்து உங்களுக்கு ஜோம் பண்ணுவார், என்னை விட அவனை கர்த்தர் அதிகமாக இந்த கிஃப்ட் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு பப்ளிக்கில் சொல்லிட்டு பையனை கூப்பிட்றாரு, தம்பி வாப்பா அப்படின்னு. இவரை வந்து இவர் பின்னாடி நிற்கிறார். ஒரு பால் தினகரன் அவர்கள் வந்து ஜனங்களுக்காக இந்த பரிசுத்த அபிஷேகத்தை ஜெபம் பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துல நான் பார்க்குறேன், இப்போ இவர் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இப்போ இவர் மூலமாக கர்த்தர் எவ்வளோ கிரியைகள் செய்கிறார். இவரே தொடர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஜெபம் பண்ணியிருந்தாலும் அந்த கிரியைகள் நடக்க தான் செய்யும். ஆனால் அந்த நேரத்தில் இவர் சொல்கிறாரு, என்னை விட என் மகனை இந்த ஒரு கிஃப்டில் கர்த்தர் அதிகமாக உபயோகப்படுத்துகிறாரு, அதனால் அவர் வந்து இப்போ உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார். அப்போ இங்கே வந்து சவுல் 1000 கொன்றான், ஆனால் என் பையனை 16 பேர் கர்த்தர் வந்து உபயோகப்படுத்துவார். அங்கே வந்து ஒரு பொறாமை அவருக்கு இல்லை, ஒரு சுயநலம் இல்லை. யார் செய்தா என்ன, கர்த்தருடைய அற்புதங்கள் நடக்கணும், அந்த பெருந்தன்மை இருந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ இதிலிருந்து ஜனங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான சத்தியம் என்ன அப்படின்னா, ஒரு தாராள மனப்பான்மை. ஒரு பொறாமைப்படும்போது சத்துரு உள்ளே வர்றதுக்கு, நமக்குள்ளே வந்து கிரியை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ அதுக்கு எதிராக தாழ்மையும் தாராள மனப்பான்மையும் நமக்குள்ளே இருந்துச்சு, மற்றவங்க நல்லா இருக்கட்டுமே, மற்றவங்களும் பயன்படட்டுமே, நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோமே மற்றவங்களுக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா அது மறைமுகமாக நமக்கு தான் ஆசீர்வாதம். ஏன்னா கர்த்தர் தானே எல்லாத்தையும் பார்க்குறாரு, நம்மளாம் எந்த காரியத்தையும் செய்யலைல்ல. அப்போ நம்ம தாராள மனசோடு இருந்தோமோ, அந்த வேதம் என்ன சொல்லுது, தயை செய்கிறவனுக்கு தயையுள்ளவர், உத்தமனுக்கு புனிதனுக்கு மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபாடுள்ளவராக தோண்டுகிறவர், மாறுபாடுள்ளவரில் மாறுபாடுள்ளவரை போல தோண்டுவாராம். அப்போ நம்ம தாராள மனப்பான்மையாக இருந்தால் கொடுங்கள் உங்களுக்கு. அப்போ சவுளுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம அறிஞ்சிக்கிற வேண்டிய சத்தியம் என்னென்னா, அவன் பொறாமல் கொண்டதுனால உள்ளதும் போச்சு, கடைசியில் அவனுடைய மரணமும் பரிதாபத்துக்குரிய மரணமாக போச்சு, அவனுடைய ராஜ்யமும் பிடிக்கப்பட்டு போச்சு, எல்லாமே நஷ்டம் பாருங்க. ஆனால் அவனுடைய சுய புத்தியில் அவன் சார்ந்திருந்ததுனால தான். அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரையே நம்பிக்கொண்டரு, அவர் உன் வழிகளை வாய்க்க பண்ணுவார் நீதிமொழிகளில் போட்டிருக்கு. அப்போ இவன் தன் சுய புத்தியை சார்ந்து தான் பொறாமை கொண்டு பெருமை கொண்டதுனால உள்ளதான் அவனுக்கு போச்சு. அப்போ அதுக்கு எதிராக தேவ ஜனங்கள் வந்து தன்னை தாழ்த்தி மற்றவங்களுக்கு நல்ல விதமாக ஹெல்ப் பண்ணும்போது தேவன் அவர்களுக்கு ஏராளமாக கொடுப்பார். இதைத்தான் ஆண்டவர் கொடுங்கள் உங்களுக்கு கொடுங்கள்லாம் நம்ம பணத்தை கொடுக்கறது காணிக்கை கொடுக்கறதே பேசிகிட்டு இருக்கோம், இல்லை. நம்மகிட்ட உள்ள காரியங்களில் நம்மகிட்ட என்ன தெரியுதோ அதை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார், விற்கிறவன் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அப்போ நமக்கு உள்ளதை நம்ம கட்டி வச்சு மறைச்சே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட முடியாது. தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார், விற்கிறவன் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அப்போ இதிலிருந்து ஜனங்களுக்கு நம்ம சொல்கிற, தேவன் சொல்கிற சத்தியம் என்னென்னா, பி பிராட், தாராள மனப்பான்மையோடு இருங்க தாவீதை போல, அப்போ ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கு வருகிறது. இதோடைய குறிப்புகள், இந்த சாத்தானை பற்றான குறிப்புகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் திரையில் நீங்கள் பார்க்குற இந்த மின்னஞ்சலுக்கோ அல்லது விலாசத்துக்கோ நீங்கள் எழுதி அதை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து அடுத்த வாரம் இதே நாளில் இந்த நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி.